2015 சென்னையில் ஏற்பட்ட பல இயற்கை சீற்றம் எதனால வரதா புயல்னால அதுக்கப்புறம் மிக்ஜாம் புயல் தான் சென்னையில் இப்போ மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. இது வரைக்கும் சென்னையில் 47 வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளோ மழை அதிகமாக ரெக்கார்டிங் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மழையில் சென்னை மட்டும் இல்லை, சென்னையை சேர்ந்த பல சுற்றுப்புற ஏரிகளும் சரி வாழ்விடங்களும் சரி முழுக்க முழுக்க தண்ணீர்னால நிரம்பிருச்சு. எந்த பக்கம் பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் விஷயம் கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை, பால் இல்லை, எங்கேயுமே ஒரு மருத்துவ உதவி இல்லை, எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ளேயே மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு அவலநிலை. முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்கெல்லாம் வீட்டிலேருந்து வெளியே வந்துடுறாங்க. இன்னும் மோசமாக சொல்லப்போனால் சிறுநீர் கழிக்கவோ இல்லைனா வந்து அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க கூட அவங்களுக்கு வந்து ஏதுவான இடம் இல்லை. இந்த மாதிரி சமயத்தில் எல்லாரும் முடிஞ்சு போச்சுன்னு நினச்ச நேரத்தில் தான் பல சமூக ஆர்வலர்கள், பல நடிகர் நடிகைகள், பல முகம் தெரியாத பல மனிதர்கள் முன் வந்து அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள்ல எந்த விதமான சாதி மத வேறுபாடு இன்றி நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நான் பணக்காரன் நீ ஏழை எல்லாத்தையும் மறந்து ஒரு மனித நேயத்துக்கோசரம் ஒரு சக மனிதனை காப்பாத்தோம் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்தை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு மனித நேயத்தோட செயல்பட்டது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருந்துச்சு. அதை மட்டும் இல்லாம கண்டிப்பா நம்ம பாராட்ட வேண்டிய விஷயமாகவும் இருந்துச்சு. இந்த இயற்கை பேரிடர் வந்து ஒரு நெகட்டிவா பார்த்தாலுமே இந்த மனித நேயத்தை நம்ம ஒரு பாசிட்டிவா பார்க்கலாம். ஆனா இவ்வளவு தண்ணி தங்கும் போது நம்ம அரசாங்கமும் எவ்வளவோ அவங்களால முடிஞ்ச வரைக்கும் தண்ணியும் வெளியேற்ற முயற்சி பண்ணாங்க. சென்னை வந்து ஒரு நல்ல பிளான்ட் சிட்டி தான், அதுல ஏகப்பட்ட பாதாள சாக்கடை திட்டம், ஏகப்பட்ட ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின்ஸ் எல்லாமே இருந்துமே ஏன் நம்மளால தண்ணியை வெளியேற்ற முடியல? மக்கள் வாழக்கூடிய இடத்துல வெள்ள நீர் உள்ள புகுந்ததுனால அரசாங்கமும் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அந்த வெள்ள நீரை வெளியெடுக்க முயற்சி பண்ணும் போது ஒரு ஒரு பாதாள சாக்கடையிலுமே அவங்க கண்டெடுத்ததுன்னு கேட்டீங்கன்னா அவ்வளோ பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், அவ்வளோ தேவையில்லாத குப்பை பொருட்கள் தான். இதில் நம்ம யோசிக்கலாம், நாம கூட நினைக்கலாம், என்னடா நாம் ஒருத்தர் போடுற குப்பையினால்தான் இந்த சென்னை மாநகரமே அசுத்தமாயிட போதா, இல்லைன்னா அதை போய் சாக்கடை அடைச்சிட போதான்னு சொல்லிட்டு. ஆமாங்க, கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் போடுற இந்த மாதிரி குப்பை தான் இப்போது அந்த வெள்ள நீர் போகாமல் மாட்டினதுக்கு மெயின் காரணமே. அந்த கழிவு நீர் அகற்றுறதுக்கு பணியாளர்கள் உள்ளே இறங்கி அந்த தூர் வரும்போது உள்ளேருந்து அவ்வளோ குப்பைகள், அந்த குப்பைகள் மட்டும் இல்லைன்னா இந்நேரத்துக்கும் அந்த மழைநீரானது வடிகால் வழியாக ஈஸியாக வெளியே போயிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்குது. நான் இது ஒன்று மட்டும் இந்த பேரிடருக்கு காரணம் சொல்ல வரல, ஆனா இதுதான் முக்கியமான காரணமா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் இந்த ஒரு விஷயத்தை மனசுல வச்சுக்கிட்டு நாளிலிருந்து நம்ம குப்பை போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சுய சிந்தனையில் எடுக்க போகிற முடிவு தான் நாளைக்கு வேற ஒரு பேரிடர் வராமலும் தடுக்க போகுது, இந்த சென்னை நகரத்தை சுத்தமாக வச்சுக்கவும் காப்பாற்ற போகுது.